இப்படி பயந்து பயந்து வர்றதுக்கு நான் நடந்தே போய்க்கிறேன் என் வீட்டுக்கு. லிஃப்ட் கேட்டாச்சு நான் போயிடுறேன் சரியா. வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய், நிக்கியை வந்துட்டு கொண்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்த போறோம். புனைகளுக்கு ஹாஸ்டல் இருக்கு, போர்டிங். ஆமா, போர்டிங் பண்ண போறோம் பூனையை கொண்டு போயிட்டு. ஸோ பூனை நாய் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா போர்டிங்ஸ் இருக்கு. எங்க நாங்க போக போறோம் அப்படின்னா, நாங்க நிரந்தரமாக கொண்டு போய் நிக்கியை கொடுக்கல, டெம்பரவரியா ஒரு ரெண்டு நாளைக்கு, டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ் அந்த ரேஞ்ச் தான் வரும். அந்த ஒரு மூணு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கோம். நிக்கி இருப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்டா சீரியஸா இருக்க மாட்டா, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு மேல இங்க கூட இருந்துச்சா, பயங்கர அட்டாச் ஆயிருச்சு எல்லாத்துக்குமே. டேஸ் ஆச்சு எங்க கூட. ஆமா, டெய்லி நைட் தூங்கினா நாங்க ரெண்டு பேரும் வேணும், அவ்வளவு அட்டாச் ஆயிட்டோம். ஏன்னா அங்க ரெண்டு நாள் எப்படியாவது இருக்க போறானே தெரியல. அது மட்டும் இல்லாம நேத்துல இருந்து மேடம் வந்துட்டு பயங்கர சோகம் இங்க பாத்தீங்கன்னா, அதுவே ஏறி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு கூடைக்குள்ள, போங்கடாடே நீங்களும் உங்க பாசமும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம், நிக்கி கொண்டு போய் விடலாம். அண்ட் இங்க ஒரு நல்ல ஒரு விஷயமும் இருக்கு, அது நான் காலுக்குள்ள போயிட்டு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிக்கி தங்கம், நிக்கி மயிலு, டாடா, போயிட்டு வாங்க உள்ள போய்க்கோ. போ உள்ள. டூ டேஸுக்கு, டூ டேஸா த்ரீ டேஸான்னு தெரியல, கன்ஃபார்ம் கிடையாது. ஐயோ, டூ டேஸ் தான்டா, நம்மளால இருக்க முடியாது. ஆமாம், எங்களாலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கி குட்டியை பார்க்காம இருக்க முடியாது. நிக்கி குட்டி பாய், எவ்வளோ சோகமாயிருச்சு பார்த்தீங்களா, போங்கடா டே நீங்களும் உங்கள் பாசமும். நிக்கி தூக்கிக்குவீ இல்லை, சாப்பாடாக எதுவும் வேண்டாம்ல. சாப்பாடு எடுக்கணுமா தெரியல, கேட்டுக்கலாமா? நம்ம சும்மா எடுத்து வச்சுக்கலாம். அதையும் தூக்கி பாஸ்கெட் குள்ள போட்டாச்சு. நிக்கி, நிக்கிய பாத்தீங்க அப்படின்னா இங்க கூப்பிட்டு வந்தாச்சு, பரபரப்பா இருக்கா, என்னடா புது இடம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பரபரப்பா. ஆமாம், கொஞ்ச நேரம் நம்ம உட்காரலாம், அப்போ தான் ரெண்டு நாளைக்கு இங்கே தான். நிக்கி குட்டி, நானும் சரி பயப்படுது பாருங்களேன். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிக்கிக்கு, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ட்வின்ஸ். நிக்கி இங்க பாரு எப்படி அதை பார்த்துட்டு இருக்கு பாரு. ஆமா, இங்க பாரு எப்படி குறுகுறுன்னு பாக்குது. நிக்கி ஒரே மாதிரி இருக்கு மூணு இல்லையா? நிக்கிக்கு பமி காட்டிட்டு இருக்கா பூனைய. ஓகே, ஸோ நம்ம நிக்கியை விட்டுட்டு அப்படியே கிளம்ப போறோம். நிக்கிக்கான ஒரு ஃப்ரெண்டு, வேற ஒரு குட்டி ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கு. நிக்கி டாடா. ஏனிக்கி கண்டுக்கிறதே இல்லை. ஏனிக்கி பழகிட்டா, நான் அடிப்பான்னு நினச்சேன் ஆனால் பழகிட்டா. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக குட்டியை விட்டுட்டு, அதாவது நிக்கியை விட்டுட்டு நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் தூங்கியிருக்கோம். நிக்கி பார்த்திங்க அப்படின்னா அங்கே தூங்குச்சான்னு கூட எங்களுக்கு தெரியல, ஏன்னா நானும் பமி இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா சீரியஸாக தூங்காது. ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் வந்துட்டு ஒரு 5 மணிக்கெல்லாம் இறங்கணும்னு சொல்லி நினச்சோம். நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னோம்ல, 5 மணிக்கெல்லாம் இறங்கணும்னு சொல்லி நினச்சது, லேட் ஆயிருச்சு. 7 மணிக்கு தான் இறங்கணும். அதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் இருந்துச்சு. சைபர் தமிழாவுக்கு ஒரு வீடியோ ஷெடியூல் பண்ணோம், சுஹைல் வ்ளாகருக்கு ஒரு வீடியோ ஷெடியூல் பண்ணோம். நேற்று நைட் பூரா பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு செகண்டை கூட கண்ணை மூடி தூங்கல, கம்ப்ளீட்டாக நைட்டு தூங்கவே இல்லை, தூங்காமல் உட்காந்துட்டே இருந்துச்சு. நான் கூட ஒரு 3 hours தூங்கிட்டேன், இவன் தூங்கவே இல்லை, டைரக்டா அப்படியே எந்திரிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு அப்படியே குளிச்சு ட்ரெஸ் மாத்தி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, கேரளால இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சைடு மட்டும்தான் இத்தனை நாள் நான் டிராவல் பண்ணிருக்கேன், பாமியோட வீட்டு சைடு, மலபார் சைடு. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே ஆப்போசிட் சைடு பாத்தீங்க அப்படின்னா டிராவல் பண்ண போறோம், திருச்சூர், கொச்சின் சைடு போறோம். இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்தவங்க எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம போலாம் வாங்க. Thank you.
போதே வந்துட்டு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டான். எனக்கு சரியான தூக்கம், கொஞ்சமா இப்ப சுடு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் நானு. இன்னும் ரெண்டு பேருக்கு செம்மையா தூக்கம் வருது. ஒரு 3 இயர்ஸ் தூங்கினா எனக்கே அவ்வளவு தூக்கம் வருது. சும்மா உட்காந்துட்டு இப்ப சுஹைலோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அவன் கண்ணு திறந்துட்டே தூங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கிற பையன் தான் நம்ம சுஹைல். லாஸ்ட் பெஞ்சர்ஸ் எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க. நீ லாஸ்ட் ஓ ஹைட்டா இருக்கறதனால பின்னாடி கொண்டு வந்து உட்கார வச்சியா? நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். அது நல்லா படிக்கிறதுனால இல்ல, ஹைட் கம்மிங்கறதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட். நீ ஒன்றா மெட்டில் கல்லாதது கல்வியும் அல்ல. அப்படியே மாறிட்ட போனா தூக்கம் வராது. ஓ ஒன்றா மெட்டில் வந்து நம்ம விளையாடுறோம் இல்லையா, மாத்தி சொல்லட்டும் போது இல்ல. ஒன்றா மெட்டில் விளையாடுறது விளையாட்டு இல்ல. 2 hours later இப்ப எங்க வந்துட்டோம்னு எனக்கு இடம் எல்லாம் தெரியாது. கூகுள் மேப் பார்த்து தான் சொல்லணும். வண்டி போக போக சுஹைல் தூங்கிட்டா திடீர்னு. நான் ஏதோ யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா கண்ணு மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. டிரைவ் பண்ணிட்டேன். என்னோட உயிருக்கு எந்த கேரண்டியும் இல்லை. நாங்க சேஃபா அங்க ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் பிளாக் ஷூட் பண்றேன். நான் இப்போ ரோட்டை பாக்குறத விட சுஹைலோட மூஞ்சி பார்த்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இவன் எப்படி கேமரா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கும் தெரிஞ்சா கூட நானே ஓட்டி இருப்பேன். ஆனா என்கிட்ட வண்டி கொடுக்கவே மாட்டேங்கிறான். என்ன பண்றது, இல்லன்னா நானே ஓட்டிருப்பேன். இப்போ போலீஸ் செக்கிங்காக இப்போ ஸ்டாப் பண்ணிருக்காங்க. டிஎன் வண்டிங்கிறதுனால ஸ்டாப் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. சுஹைல் இப்ப அங்க போயிருக்கான், பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இந்த கார் இந்த சைடா ஓரம் கட்டிட்டு அவன் இறங்கி போயிருக்கான். எதுக்கு பிடிச்சாங்கன்னு தெரியல, அது வந்தாதான் தெரியும். பாமி பார்த்தீங்க அப்படின்னா ஏறி உட்காந்ததுலேருந்து கேட்டுட்ருக்கா டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் வாங்கி கொடுத்துருக்கேன் நான் டீ, அப்புறம் ஒரு கட்லெட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு வெஜ் எக் பப்ஸு, அந்த எனக்கு ஒரு டீ. நான் சாப்பிட்டதில்லை, நீ சாப்பிட்டு. The next morning நம்ம ட்ரிப் பாத்தீங்க அப்படினா நம்ம இங்க இருந்து முடிச்சிட்டோம். அது என்ன ட்ரிப் அப்படிங்கறதே நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. வேற லெவல் என்ஜாய் பண்ணோம் நாங்க. இப்போ கார் நாங்க ஒரு இடத்துல நிறுத்தி இருந்தோம். அந்த இடத்துக்கு பாத்தீங்க அப்படி நடந்து போயிட்டு இருக்கோம். சமயம் என்ஜாய் பண்ணோம்ல, சமயம் என்ஜாய் பண்ணோம். அது என்ன என்ஜாய்மென்ட் அப்படிங்கறது வந்து நீங்க நாளைக்கு இல்ல சண்டே போற வீடியோல பாப்பீங்க. நம்மளோட கார் பாத்தீங்க அப்படினா இங்க தான் நிறுத்தி இருந்தோம். நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த காரை எடுத்துட்டு அப்படியே பாத்தீங்க அப்படினா கிளம்பலாம். ஓகேவா, போலாம். நம்மளோட அந்த ட்ரிப்பை முடிச்சாச்சு. என்னடா ட்ரிப்பு, என்ன ட்ரிப்பு ட்ரிப்புன்னு சொல்கிறானேன்னு சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க. அது என்ன ட்ரிப் அப்படிங்கிறது நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. சண்டே ஒரு வீடியோ வரும், ஸோ அதில் பார்ப்பீங்க. இப்போ திருப்பியும் நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். கேரளாலேருந்து கோயம்புத்தூர் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சாப்பிட்ணும். ஒரு சைடு பசி வேறு இருக்கா. அடுத்ததான் முதல்ல கொச்சியில் டைம் ஆகலை. ஆனால் எப்படி பசிக்கிறது எனக்கு 12 ஆச்சா? சரி ஓகே, ஒரு மணிக்கு சாப்பிட்டோம். கம்மியாக சாப்பிட்டேன். ஆ கிளம்பலாம், போகலாம் 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 போகலாம். அப்படி ரோடு பாருங்களேன், கொச்சியில செம்மையா இருக்கு. ரெண்டு சைடும் பெரிய பெரிய பில்டிங், பெரிய பிரிட்ஜ். இங்க பிரிட்ஜ் நிறைய இருக்குல்ல, நிறைய பிரிட்ஜ் இருக்கு. நம்ம கீழேயே போக மாட்டேங்கிறாங்க, எல்லாம் மேலதான் போறோம். மேலதான் மெயினா இது மெட்ரோ சிட்டி. மெட்ரோ சிட்டி இல்ல, நிறைய கண்டெய்னர்ஸ் நிறைய போகும். போர்ட்டுக்கு நிறைய கண்டெய்னர்ஸ் போகும், அதனால பிரிட்ஜ் லைட் எல்லாமே ஹைட்ல இருக்கு. சிக்னல், அந்த சிக்னல் தான் அவ்வளவு ஹைட்டா இருந்ததுனால சுஹைல் மிஸ் பண்ணிட்டாரு. சிக்னல் ரொம்ப ஹைட்டானே தெரிஞ்சனால நான் பார்க்கலையா, ரெட் லைட் போட்டாங்க, நான் கவனிக்காம வந்துட்டேன். கரெக்டாக அங்கே நின்றுருந்தார் ஒரு போலீஸ் கார். நம்ம கார் அப்படியே நகர்த்தி எடுறா 5000 ரூபா அப்படின்னு சொல்லி 5000 ரூபா. அவ்வளோ ஹைட்ல இருந்துச்சு சிக்னல், யாரும் இப்படி பார்க்க மாட்டாங்க, யாரும் இப்படி பார்க்க மாட்டாங்க. 5000 ஃபைன் போட்டாங்க சிக்னலில் நிற்காததுக்கு. அதையும் கொடுத்துட்டு சரி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே கட்டுறியா இல்லை கோர்ட்டில் கட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆஃபீஸர் நான் இங்கேயே கட்டிக்கிறேன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே கட்டின அப்புறம் வந்தாச்சு. இங்க பாருங்க, KSRTC கவர்மெண்டோட டபுள் டக்கர் பஸ். நானும் ஃபர்ஸ்ட் டைம் தான் அத பாக்குறேன். சோ நம்ம ஊர்ல அது சென்னையில இருந்துச்சு. நான் சின்னதுல போனப்போ சென்னை போனப்போ பாத்துறேன். நான் போயிருக்கேன். ஆனா இப்போ எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகமே இல்ல. டபுள் டக்கர் மெட்ரோ போகுது, மெட்ரோ மேல போயிட்டு இருக்கு. ஸ்பீடா போறோம் நம்ம இப்போ. தெரியதா? நான் போயிடுச்சு.
பச்சை கலர் இல்லாத ஒரு பிரிட்ஜ் இங்க. சைபர் தமிழ் சேனலுக்காக வண்டி செக் பண்ணிட்டு இருக்கேன். இதை செக் பண்ணி இங்க இருந்தே பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண போறோம் ஆன் தி வே. அதுக்காக நாங்க சைடுல சைடு வாங்கிட்டு அந்த வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு சைடு வாங்கிருச்சு, வீட்டுக்கு போனா போதும் இருக்கு. ஆமா, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாளே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்தா கூட நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஆனா எங்களுக்கு ரெஸ்டே இல்ல. இப்ப நெக்ஸ்ட் என்ன சாப்பிடணும்? ரொம்ப பசிக்குது. இதுக்கு இடையில இதை வேற அப்லோட் பண்ணணும். அது சார்ஜ் வேற வெறும் 60% தான் இருக்கு. அது தாங்குமான்னு தெரியல. உன் சவுண்ட் என்ன மாறிடுச்சு? நைட்டா சளி பிடிச்சிருக்கு. கொரோனா வருக்குமோ? டிஸ்ட்ரிக் மாறிச்சு. பயங்க தண்ணிக்கு மேல தூங்கணும்ல, அதனால. ஐயோ, அது சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டேன், மறந்துருங்க. அடுத்த வீடியோல பாத்துருங்க இங்க தூங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, தண்ணிக்கு மேலதான் தூங்கணும். எங்கிறது நீங்க பாப்பீங்க அடுத்த வீடியோல. ஓகே, இப்ப இங்க இருந்து கிளம்பலாம். இதெல்லாம் செக் பண்ணி செக் அவுட் கொடுத்தாச்சு. பமி கிட்ட இதை கொடுத்துடலாம். லேப்டாப்ப கட் பண்ணிரு. சரி, குடு. ஜியோ கேவலத்துக்கு இருக்கு ஸ்பீடு. இங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல நான் ஏர்டெல் சிம் போட்டு வச்சிருக்கேன். இதுல இருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இங்க ஒரு 15 நிமிஷமா நாங்க நிக்கிறோம் இல்லையா? பயங்கரமா பசிக்குது. 4 மணிக்கு ரீச் ஆயிரும் சொல்லி கூகுள் சொல்லுச்சு. ஆனா 5:30 பக்கம் ஆகும் நினைக்கிறேன். மோஸ்ட்லி 6 மணி ஆகும். ப்ராப்ளமே ஏதோ உளறிட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு சைடு தூக்கம், ஒரு சைடு பசி. பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தா மட்டும் போதும்னு சொல்லி தோணுது. நிக்கிய பார்க்கணும்னு தோணுது. ரெண்டு பேர்த்துக்குமே 2 நாள் ஆச்சு நிக்கிய பார்த்து. கண்டிப்பா எங்களை பார்த்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வரும். பாப்போம். இயர்லி வெயிட்டிங் ஃபார் பிக்கிஸ் அரைவல். எவ்வளோ 6 மினிட்ஸ் இருக்கா? 6 நிமிஷம் காட்டுது அப்லோட் ஆகிறதுக்கு. எப்படிதான் டிராவல் வளாகர்ஸ் எல்லாம் வெளியே போய் டிராவல் பண்ணிட்டே பாத்தீங்க அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்றாங்கன்னு தெரியல. சத்தியமா கடுப்பாங்க. பெரிய விஷயம் தான் இந்த ஒரு வீடியோ. நாங்க அந்த மாதிரி பண்ணியே செம கடுப்பாவுது. A few moments later. இப்ப நாங்க பாத்தீங்க அப்படினா சாப்பிடுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஹோட்டல் பேர் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸா நீங்களே வந்துட்டு பயங்கர எக்ஸைட் ஆவீங்க. அலிபாபா அண்ட் 41 டிஷஸ். ஆமா, கார் நிறுத்தியாச்சு. இங்க பிச்சின்னதா ஒரு கிணறு இருக்கு. அப்படியே பாத்தீங்க அப்படின்னா போலாம், ஹோட்டலுக்குள்ள போலாம். ஹோட்டல் பேரை பார்த்தோன்னே பாத்தீங்க அப்படின்னா நான் நிறுத்திட்டேன். இங்க நம்ம கண்டிப்பா சாப்பிட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்டிருக்கு பாருங்க. போலாமா? யாரும் 2 ஷேக்ஸ் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. நமக்குன்னு ஒரு தனி டேபிள் கொடுத்துருக்காங்க. பமி வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. இங்கேருந்து சாப்பிட்டுட்டு வெளியே போனவுடனே பமியை வந்துட்டு வேறு லெவலில் ப்ராங்க் பண்ண போகிறேன். என்ன ப்ராங்க் அப்படின்னா நான் இப்போ சொல்லிடுறோம். ஓகேவா? ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம தூங்காமல் இருக்கோம்ல, 2 நாளாக தூங்காமல் இருக்கேன். வண்டி ஓட்ட ஓட்ட தூங்குற மாதிரி. பயப்படாதீங்க, யாருமே இல்லாத ஒரு இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னு வச்சு பண்ண போகிறேன். ப்ளாக் ஷூட் பண்ணிட்டுருக்கோம்ல, அவள் கேமரா கையில் வச்சுட்டு இருக்கிறப்ப அப்படியே தூங்கி போகிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராங்க் பண்ண போகிறேன். வேறு லெவலில் இருக்க போகுது. அண்ட் இதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டோட இன்டீரியர் இருக்குல்ல, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு செம்மையாக பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அப்புறம் மீன் தொட்டிலாம் இருக்கும். ஒரு ஹை ரூஃப் ரெஸ்டாரண்ட் இது, கிளாஸியாக இருக்குது. என்ன ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி தெரியல, பயங்கர கன்ஃபியூஷனில் உட்காந்துட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம் போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டர்ஸில் என்ன ஆர்டர் பண்ணலாம்? கொடுத்து வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா சுடு தண்ணி கொடுத்துட்டாங்க. ரெண்டு கப்பில் சுடு தண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம சாப்பிடாததை ஆர்டர் பண்ணணும். டிராகன் சிக்கன் போடுவோமா? ஹோட்டலுக்கு மேலே காட்டுற பாருங்க, வேற லெவலில் இருக்கும். மேலே எக்ஸ்டீரியர் செம்மையாக இருக்கு பாருங்க. சாரி, இன்டீரியர். யோ, பசி பசி தூக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேசுறதுன்னு தெரியவே மாட்டேங்குது. சூப்பராக இருக்கு. எனக்கு வேற வந்துட்டு தூக்கத்தில் தானாக கண்ணு மூடி மூடி போகுது. இறுதி தூக்கத்தில் எனக்கு அப்படியே கண்ணு தானாக மூடி மூடி போகுது. என்ன ஆக போகுதுன்னு சொல்லி தெரியல. பார்ப்போம். புகாரி சிக்கன் ரைஸ்னு சொல்லி ஒரு ஆஃப் கேட்டோம். அவரே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபெல்லாம் வேண்டாம், அவங்க இருக்கு கோட்ரு போதும்னு சொல்லி கோட்ரு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வர போயிருக்காரு. ஓகே, வரட்டும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் சிக்கன். அவர் சொன்னது கரெக்டு தான். நீ உங்களுக்கெல்லாம் கோட்ரே போதும்தான்னு சொல்லி சொன்னது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கோட்ரே எவ்வளோ இருக்குது. ஒரு ஃபுல் சைஸ் பிரியாணி சைஸ் ஃபுல் லெக் நீ எடுத்துகிட்டு வந்து அங்கே இருக்குல்ல. அப்புறம் இது வந்து ஃபிஷ் பிரியாணி. ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்லாம். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அலிபாபாவோட கதவு. வேற லெவல்ல இருக்குல்ல, போலாம். ஆக்சுவலா அலிபாபா உட்காந்துட்டு இருக்காரு. நாங்க சாப்பிடுறப்பவே உள்ள போறப்ப ஷூட் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். கதவை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியாம அதனால போறப்ப ஷூட் பண்ண முடியல. இப்ப நேரம் நம்ம காருக்கு போறோம். அநேகமா வீட்டுக்கு போறதுக்கு 7 மணி ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு.
ரொம்பவே டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரொம்ப மெதுவாக தான் ஓட்டிட்டு வரோம் நாங்கள். ஆனால் சுஹைல் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அங்கேருந்து. இடையில ஐயோ இடையில ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. எனக்கும் தூக்கம் வந்துருச்சு, அவனுக்கும் தூக்கம் வந்துருச்சு. அப்புறம் நான் சொன்னேன் கொஞ்சம் மெதுவாகவே போகலான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த கூகுள் மேப்பில் காட்டுறதை விட ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் லேட்டாக தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவ்வளோ ஒரு டயர்டு. நிக்கிய விறகு எடுக்கணும் அங்கே போயிட்டு. எனக்கு நிக்கி ஞாபகமாகவே இருக்குது. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு, இப்போ போகிறப்போ நிக்கியை எடுத்துகிட்டு தான் போகணும். இல்லாட போகிறோம். என்ன பண்ண என்னடா இது, நம்ம மேலதாண்டா போனோம். இது என்ன ரோடுனே தெரியல. எல்லாருமே மேலதான் போறாங்க, நீ மட்டும் கீழே வந்து நிப்பாட்டிருக்க. இங்க பாரு, நான் இறங்கி போயிடுவேன் பாக்குறியா? நான் நடந்து கூட போயிடுவேன் மேல. இங்க யாருமே இல்லாத ரோட்ல கொண்டு போய் நிப்பாட்டிருக்க. நீ இந்த உன் போனு எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, நான் கிளம்புறேன்ப்பா. உன் கூட எல்லாம் இப்படி பயந்து பயந்து வர்றதுக்கு நான் நடந்தே போய்க்கிறேன் என் வீட்டுக்கு. நடந்து போனா எவ்வளவு கிலோமீட்டர் வரும் கூகுள்? ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க. நீ உட்கார், நான் ஹேண்ட்பேக்கு தூக்கிட்டு போறேன். லிப்ட் கேட்டாச்சு, நான் போயிடுறேன் சரியா? அப்படியே உட்காந்துக்கோ நீ. நான் போயிட்டாய்வே. தல ஏறுங்க, தல ஏறுங்க. சடனா இப்படி இறங்கி போறீங்க? லூஸ் பிராண்ட் அவனுக்கு. ஏறுங்க ஏறுங்க, வாங்க 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 வாங்க. லேப்டாப் ஃபுல்லா ஸ்கிராச் போட்டு வச்சிருக்கா, சும்மா பிராங்க் பண்ண புடி. தூங்கலாம் இல்ல, கண்ணை நான் லைட்டா திறந்து தானே ஓட்டினேன். அது நீ பாக்கலையா? திறந்தே கண்ணு திறந்தே நீ சடன் பண்ணல. லேப்டாப்ப சடன் எல்லாம் பண்ணல. ஸ்லீப்ல இருக்கு. ஸ்லீப்ல எல்லாம் இல்ல, மடியில வச்சு வச்சு அது சூட. இல்ல இல்ல, ஸ்லீப்ல இருக்கு. ஷடவுன் தான்டா குடுத்தல. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், தெரியுமா தெரியாதா உனக்கு? ஷடவுன் ஆகல பாரு. திருப்பிடலாம், ஜஸ்ட் a prank. ஓகே, இட்ஸ் a prank. இட்ஸ் a prank. நான் எனக்கு ஒண்ணும் பயமே இல்லப்பா. பயம் இல்ல. அப்ப இந்த டாஸ்க்கு நீ போய் இறங்கி போற நீ? அது இல்ல, நான் லிஃப்ட் கேட்ட எங்கயாச்சும் போயிடுவேன். எங்கயாவது இல்ல, என் வீட்டுக்கு நான் போயிடுவேன். போயிருக்க வேண்டியதானே? ஏதாவது கார் தாண்டி இப்ப போயிருக்க வேண்டியதானே கேக்குறேன் நான். அதான் போயிட்டு தானே இருந்தேன். நீ சரி, அங்க இறக்கி விடுறேன். அங்க இறக்கி விடுற நிறைய வண்டிக்கு அங்க வரும். அங்க இப்ப என்ன பண்ண போறா? அதான் நீயே நீச்சல்ல மாஸ்டர் தி பிளாஸ்டர். ஏய் ஓகே ஓகே ஓகே, ஜஸ்ட் a prank. ஜஸ்ட் a prank. ஜஸ்ட் a prank. ஆஃப் பண்ணிரலாம். சோ அப்ஸ்டாக்ஸ்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. 400 அமேசான் வவுச்சர்ஸ் ஃப்ரீயாவே வின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.